முக்கிய செய்திகள். சபரிமலைக்கு தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்வது அவசியம். பக்தர்களின் ஆவணங்கள் பம்பையில் உள்ள ஆஞ்சநேயா அரங்கத்தில் சரிபார்க்கப்படும் எனவும் தேவசம் போர்டு அறிவிப்பு. வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பிரபல ஹோட்டல் அதிபரிடம் மோசடி. 4 கோடி ரூபாய் வட்டி இல்லா கடன் வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது. சென்னை தீவு திடலில் உள்ள பட்டாசு கடைகளில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தடை செய்யப்பட்ட 1000 மற்றும் 10000 வாலா பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகிறது.